ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு ரெக்கவர் ஃபோன் நம்பர், ரெக்கவர் இமெயில் ஐடி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் செட் பண்ணால் தான் நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்தால் கூட இந்த இதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் செட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ஜிமெயில் ஐடியை நீங்கள் எடுக்க முடியாது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இதில் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடிக்கு அந்த ரெக்கவர் ஃபோன் நம்பர், ரெக்கவர் இமெயில் ஐடி செட் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடிக்கு தான் செட் பண்ண போகிறேன், அதனால் அதை கிளிக் பண்ணிட்டேன். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பர்சனல் இன்போ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது ரெண்டு தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் காண்டாக்ட் இன்ஃபோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு ஃபோன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபோன் நம்பர்னு இருக்கும், ஆட் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலோட பாஸ்வேர்டை வந்துட்டு என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஆட் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கெட் கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ ஓடிபி வந்துச்சு, அதை கிளிக் பண்ணி நான் அப்படியே வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு நம்பர் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துக்கோங்க. காண்டாக்ட் இன்ஃபோ இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆட் ரெக்கவரி இமெயில்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செகண்டரி இமெயில் ஐடியை வந்துட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை எடுத்துக்கலாம். அந்த ஜிமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு, அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஓடிபியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் அப்படியே பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெக்கவரி இமெயிலை வந்துட்டு வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் உங்களுடைய ஜிமெயிலோட வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் இனிமேல் உங்களுடைய பாஸ்வேர்டு இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் ரெக்கவரி செட் பண்ணிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.